இப்ப அந்த சாரதா தேவி எங்க இருக்காங்க உனக்கு தெரியுமா? தெரியும். எங்க? அதோ அவங்க தான். அன்னையும் நீயே கண்ணியும் நீயே அருள் தருமாயே ஸ்ரீ சாரதா தாயே. நாமளும் அந்த மஞ்ச காட்டுக்கு போய் அந்த சாரதா தேவி யாருன்னு பார்த்து அவங்க கிட்ட நியாயம் கேட்போங்க. அதுக்கப்புறம் ஒரு தங்கச்சி கல்யாணம், அதுக்கப்புறம் உங்க அக்கா ரெண்டு பேருடைய வாழ்க்கையும். ஆமா, உங்க அக்கா ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் நானும் உங்க அம்மாவும் போய் சேர்ந்துட்டா அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு நினைச்சு பார்க்கவே என்னால முடியலம்மா, என்னால முடியல. அப்பா அப்பா, ஒன்ன மட்டும் உறுதியா நம்புங்க, நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த அம்மன் கிட்ட அதுக்கான பதில் இருக்கும். அவ நம்மள கைவிட மாட்டா. இந்த லெட்டர் யார் ஏ ரூம்ல வச்சது? எனக்கு தெரியாது. வரதா இருந்தா மட்டும்தான் இந்த கல்யாணம் நடக்கும், இல்லனா நடக்காது. கோச்சிட்டு போயிட்டாரா? இப்ப நடராஜ் எங்க? என்ன சொன்னது பண்ணி பொண்ணிக்கோ பாருங்களே, என்ன பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுலயும் உன் கூட ஸ்டேட்ஸ்க்கு வரதுலயும் எந்த பிரச்சனையும் இல்ல. Don't bluff me, please. உனக்கு அழைப்பு வந்துருச்சு இல்ல, சீக்கிரம் மஞ்சள் காட்டுக்கு புறப்படு.
சித்தப்பா ஊருக்கு போறேன், வாரத்துக்கு ஒரு வாரம் ஆகும். அது வரைக்கும் அம்மா அப்பா பேச்சை கேட்டு சமத்தா இருக்கும். சரியா? சரி சித்தப்பா, நீ வாடி. சித்தப்பா பேக்ல துணி எல்லாம் எடுத்து வைக்கலாம். எதுவா எடுத்து வைங்க, எதுவா எடுத்து வைங்க. என்னப்பா நிஜமாவே நீ மஞ்சக்காட்டு கிளம்பிட்டியா? ஆமாமா, தாத்தா தான் உடனே கிளம்ப சொல்றாரு. எனக்கு என்னவோ பயமா இருக்குப்பா, நீ தனியாவா போற? ஆமாமா, நான் ஊருக்கு போறது யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு வர சொல்லிருக்காரு. சரவணையாவது கூட கூட்டிட்டு போப்பா. ஆமா, மஞ்சக்காடு ஒண்ணும் புலிக்கோகை இல்லையே. இருந்தாலும் எதுக்கு ரிஸ்க்? அது மட்டும் இல்ல, ஏதாவது ஒண்ணுனா நானோ இல்ல அண்ணனோ வீட்டுல இருக்கணும்ல, அதான உங்களுக்கு சேஃப்டி. நீ எதுக்கும் சரவண கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு கிளம்பேப்பா. கேட்டா என்ன சொல்லுவான் தெரியாதா? தாத்தா சொன்னாரெல்லாம் கேட்காத, ஒழுங்க உன் வேலைய பாருன்னு சொல்லுவான். பாத்ததானே அந்த ஓலை நெருப்புல போட்டு என்னாச்சுங்கறத. ஆனா அவனை கேட்டு பாரு, அதுக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு அதுக்கு வேற ஒரு விளக்கம் சொல்லுவான். அறிவு ஜீவி மாதிரி விடுமா, நம்பிக்கை இல்லாதவங்க கிட்ட பேசுறதே வேஸ்ட். நீ மஞ்சக்காட்டுக்கு போயிட்டு எப்ப வருவ? அந்த ஓலையில தை மாசம் போட்டிருக்கு, அது முடிஞ்சுதான் வருவேன் நினைக்கிறேன். எனக்கு ஒண்ணும் புரியலமா, முதல்ல அந்த சாரதா தேவிய பாக்கணும், அதுக்கப்புறம் தான் எந்த ஒரு முடிவு எடுக்க முடியும். அப்படின்னா நீ மஞ்சக்காட்டுக்கு போற விஷயத்த சரவணன் கிட்ட சொல்ல வேண்டாமா? யாருகிட்டயும் சொல்ல வேண்டாம். அப்போ சரவணன் கிட்ட நான் என்ன சொல்றது? நான் சொல்லிக்கிறேன். டே, மழை பெய்யுது, கொடை எடுத்துட்டு போ. சரி, நான் போயிட்டு வருமா, உடம்ப பாத்துக்கோ. சரிப்பா. நிகழ்ச்சியில் பங்கேற்க அரிய வாய்ப்பு. டீலா நோ டீலா வேட்டைக்காரன் ஸ்பெஷல். நிகழ்ச்சியில் பங்கேற்கும் நேயர்கள் அனைவருக்கும் 25,000 ரூபாய் பரிசு உறுதியாக உண்டு. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், தற்போது திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் வேட்டைக்காரன் திரைப்படத்தை உடனே பாருங்கள். உங்கள் சன் டிவியில் வரும் திங்கட்கிழமை முதல் வேட்டைக்காரன் திரைப்படத்திலிருந்து கேட்கப்படும் கேள்விக்கு சரியான விடையளியுங்கள். டீலா நோ டீலா வேட்டைக்காரன் ஸ்பெஷல் நிகழ்ச்சியில் பங்கேற்று குறைந்தபட்சம் 25,000 ரூபாய் முதல் 50,000,000 ரூபாய் வரை பரிசாக வெல்லுங்கள். உங்கள் சன் டிவியில் போயிச்சு பிச்சு பிச்சு வச்சிருக்கேம்மா, நான் முழுசா சுட்டு தந்தா முழுசா முழுக்க போற, பிச்சுதானே திங்க போற, திங்கா இழுச்சா பழைய போட்டு. பத்தி நிறைய பேர் மிமிக்ரி பண்றத நான் பாத்திருக்கேன், என்ன மாதிரி அவ்வளவு கரெக்டா பண்ணலாம். நைட்டு 12 மணிக்கு மாப்பிள்ளைக்கு 40 நஞ்ச, 40 புஞ்ச, 40 தஞ்ச. ஒரிஜினல் பேர் தான் உங்களுக்கு, ஏன் சிட்டி பாபுன்னு பேர் வச்சாங்க, கொடுக்கு பெட்ட பாபுன்னு வச்சிருக்காங்க. மாம்பழம் சாப்பிட்டா மாறடப்பா, அதுல பாய்சன் சி இருக்குல்ல. இரவு 10 உங்கள் சன் டிவியில். சைக்கிள் 3-in-1 பியூர் அகர்பத்திகள் சம்பூர்ண தியானம்.
டிக்டாக் புத்துணர்ச்சி தரும் லேசான மென்ஸ் டிக்டாக் இது புது ஹலோ டிக்டாக் டிக்டாக் இன்ட்ரோ தி நியூ மினி பேக் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ஷோ. உலகம் முழுவதும் குழந்தைகளுக்கு முழுமையான உணர்வு கிடைக்கும் போது அது சிறப்பான ஸ்டைலில் ஆட முடியும். இதற்காகவே உள்ளது பாம்பர்ஸ் ஆக்டிவ் பேபி. இது மெல்லியது, ஆனால் எல்லா ஈரப்பதத்தையும் உறிஞ்சிவிடும். உங்கள் குழந்தைக்கு கிடைக்கும் முழுமையான உணர்வு பாம்பர்ஸ் ஆக்டிவ் பேபி. லிட்டு ஃப்ரெஷ் அப்படின்னா மட்டுமே உள்ளது. கிரீன் டீயின் சற்று இது சுவாச துணாற்றத்தை மறைப்பதற்கு போக்குகிறது. சாதாரண மின்டில் இதெல்லாம் எது? மின்டோ ஃப்ரெஷ். நீ வேணா கூலாருடா, எனக்கு வேலை வேணும். போன் முன்னால தைய தக்கானு குதிச்சாலும் வேலை கிடைக்காது. டே விக்ரம், போனை கொடு. பிளீஸ் வெயிட், கால் வரும்டா, அப்புறமா போன் பண்ணுடா. என் ஜீன்ஸ் வேணும்னா மட்டும் தலைக்கீழ் நிக்கிறேன். போன கொடுடா. என்னாச்சு? நல்ல மாட்டின, அடுத்த வாரத்துல இருந்து ஜாயின் பண்ணணும். நமக்கு விடாமுயற்சி இருந்தால் வாய்ப்புகள் நம்மை தேடி வரும். அதற்கு தேவை நம்ம நம்பர் மட்டுமே, யூலினார். இனி ஏன் நம்பர் ரேடியோ உடஞ்சிச்சா பாரு. ஒண்ணும் ஆகல தாத்தா. என்னாச்சு? ஒண்ணு தாத்தா, விளம்பரம் இப்ப நீண்ட நேரம் பேசுவாங்க. ஏன்னா புதிய விக்ஸ் ஜம்போ தரும் கிச் கிச்சில் இருந்து நீண்ட ஆறுதல். தம்பி கொஞ்சம் நியூஸ் போட்டுட்டு போபா. சென்னையில சீக்கிரம் வந்து சேரு. பஞ்சாயக்கே சாம்பவி சங்கரே சியாமளே சாதினச்சுவாயக்கே மாலினி வாரகே சூலினி மாதங்கே
சக்கியாதி உடையாள் சரணம் மரணமக்கே சரணம் மரணமக்கே சரணம் என்னமா இது? அது ஒரு கோவில் கும்பாபிஷேகம் போல. அது தெரியுது. என்ன கோவில் இது? இதுக்கும் நீ நடராஜ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த ஓலையில ஏதோ மர்மம் இருக்கு அண்ணி. அந்த ஓலை வந்ததுல இருந்தே எனக்கு எல்லாமே தப்பா நடக்குதுன்னா புரியலையே. நேத்து நான் நடராஜ் கிட்ட அப்படி பேசினப்போ அந்த ஓலை என் கையில இருந்துச்சு. ஆமா, மாடியில. மாடியில மட்டும் இல்லனா, என்ன பொண்ணு பாக்க நடராஜ் அம்மா அப்பாவோட வந்தாருல, அப்பவும் அந்த ஓலை என் கையில தான் இருந்துச்சு. சரிமா, அதுக்கு என்ன இப்போ? அந்த ஓலை என் கையில இருக்கிறப்ப நான் என்ன செய்யற என்ன பேசுறேங்கிறது என் அறியாமலேயே நடக்குது. அது எதுவும் என் நினைவுலயும் இருக்கிறது இல்ல. What is this? நீ ஒரு டாக்டர், நீயே இப்படி சொல்லலாமா? அந்த ஓலையை நீ தொடும் போதெல்லாம் உனக்கு எதுவும் ஆகுதுங்கறதெல்லாம் ஒரு மாயை. அண்ணா இங்க பாருங்க, ஒரு டாக்டரா என் மனசுக்கும் உடம்புக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லன்னு எனக்கு நல்லா தெரியும். நடராஜ பாக்குற அந்த சந்தர்ப்பங்களை தவிர மத்த நேரங்கள்ல நான் அந்த ஓலையை தொட்டா எனக்கு எதுவுமே ஆகுறது இல்ல. இது என்னன்னு தான் எனக்கு புரியல. நான் நடராஜ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பேச்சு எடுத்தாதான் இப்படி ஆகுது. என்னமா சொல்ற? ஆமாண்ணா, அந்த ஓலைக்கு பின்னாடி என்னவோ ஒரு மர்ம சக்தி இருக்குண்ணா. அண்ணா, உனக்கு அந்த ஓலையில போட்டிருக்கிற மஞ்சக்காடுங்கிற ஊரு, அந்த ஊர்ல இருக்கிற அம்மன் கோவில், இத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? இல்லம்மா, நான் அப்படி ஒரு ஊரை கேள்விப்பட்டதே இல்லையே. இந்த ஓலை அனுப்பி இருக்கிற சாரதா தேவிங்கிறவங்கள பத்தி? பொனி, நீ ரொம்ப குழம்பி போயிருக்க. இங்க பாரு, நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டேன்னு நடராஜ் கிட்ட சொல்லி மத்த வேலையெல்லாம் பாக்க சொல்லட்டுமா? அண்ணா, அந்த ஓலையில மஞ்சக்காட்டு அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் அடுத்த வெள்ளிக்கிழமைன்னு போட்டிருக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். எல்லாமே உங்களை ஏக்கத்துக்கு தான். உங்க மூஞ்சில தான் நல்ல எழுச்ச வாயின்னு எழுதி ஒட்டி இருக்கேன். ஃப்ரெண்டு கல்யாணம், அதான் போயிட்டு வரலாம். ஒரு வாரத்துல வந்துருவேன். திடீர்னு உடம்பு சரியானது, எதுவுமே யாருக்குமே தெரியாத மாதிரி புதுசா ஒரு ஓலை இந்த வீட்டுக்குள்ள வந்தது. அந்த ஓலைக்கு ஏதோ சக்தி இருக்குங்கிற மாதிரி எல்லாருக்கும் தோண வச்சது. எல்லாமே நாடகம்னு சொல்றேன். இப்ப என்ன சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல மேடம். இந்த சொத்துக்காகத்தான் பண்ணீர் மஞ்சக்காட்டுக்கு போறான்னு சொல்றியா? ஆமா ஆமா ஆமா, அதுல என்ன சந்தேகம்? நீங்களும் பொறுப்படுங்க. உங்க தம்பிக்கு முன்னாடி மஞ்சக்காட்டுக்கு போய் இறங்கலாம். எல்லா உண்மையும் நமக்கும் அங்க தெரியும். பெருசுங்க ரெண்டு இப்படி ஆளுக்கு ஒரு திசையா திரும்பிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்? ஏய், நீ இப்பதான் வர, நாங்க ரெண்டு மணி நேரமா பேசிட்டு இருக்கோம். பேசி ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்தீங்களா? எதை பத்தி? ரெண்டு மணி நேரமா எதை பத்தி பேசிட்டு இருந்தீங்களோ அதை பத்தி தான்.
சுந்தரராசு, இவ எப்பவுமே இப்படித்தான் ஏகனைக்கு மோதனையா பேசிட்டு இருப்பானுங்க. ரெண்டு பொட்டாட்டிக்காரங்க எல்லாருமே இப்படித்தான் இருப்பானுங்க போல இருக்கு. வீட்டுல வாங்குற அடி வெளியில தெரியாதுன்னு மனசுல நினைப்பு. அண்ணே சரண்டர் அண்ணே சரண்டர். அவசரமா வர சொன்னீங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. இல்லடா, ஆழ்வார் குறிச்சியில ரத்தனசாமி இருக்காருல்ல, அவர் நமக்கு ஒரு வகையில பங்காளி போற. ஆமாண்ண, அப்பகாலத்திலிருந்து அவங்களுக்கு நமக்கு எந்த ஒத்து உறவு இல்லாமலே போயிடுச்சு. அதுவும் இல்லாம அவங்க பசங்க வேற ஜாதி பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிட்டாங்களா. சரி, அதெல்லாம் கிடைக்கட்டும். என்ன இருந்தாலும் அவர் நமக்கு பங்காளி. நமக்கு ஓல வந்த மாதிரி அவங்களுக்கு வந்துதான் தெரியணும். எதுக்கு ஒரு நட போய் பாத்துட்டு வந்துற? பாத்துட்டு வரலானே. என் ரெண்டாவது பொண்டாட்டி அண்ணா இருக்காளே, அவளுக்கும் அவங்க மாம மச்சா முறைதான் வேணும். அப்படியா? அவளை கேட்டா கூட தெரியும். ஆனா ஒரு ரெண்டு நாளா பேச்சுவார்த்தை இல்லன்னா. ஏண்டா பேச்சுவார்த்தை இல்லாம இருக்கேன்? அத விடுங்கண்ண, அதெல்லாம் பகல்ல தானே, ராத்திரியில நம்ம வீம்பு எங்க எடுபடுது. சரி சரி, எப்ப போற? என்னடா வண்டி சத்தம் கொடுத்தீங்கன்னா இப்பவே போயிட்டு வந்துடுறேன். சரி சரி. இது சண்முகம், நான் கொடுத்துறேன். எவ்வளவு வேணும்? அண்ணா அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே, சும்மா சொன்னேன். நீங்க வேற, நானே போய் பாத்துட்டு வந்துறேன். அண்ணா அவருக்கும் ஓலை வந்திருக்குன்னா நான் என்னென்ன பண்ணும்? கையோட கூட்டிட்டு வந்துடுறேன். சரி, நான் நமக்குள்ள 1000 விரோதம் இருக்கலாம், ஆனா எதுவா இருந்தாலும் அதை நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லி அவங்களை கையோட கூட்டிட்டு வந்துரு. புரியுதா? சரிங்க, நான் கண்டிப்பா. என்னப்பா நீங்க எங்க கிளம்புறீங்க? ஏன் எங்களுக்கு மட்டும் கல்யாணம் காது குத்தெல்லாம் வராதா? சரி, பசங்களையாவது விட்டுட்டு போக வேண்டியதான? அவங்க ஸ்கூல கெடுத்து கூட்டிட்டு போற அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான காரியம்? அம்மா அவ கிடக்குறா, விடுங்க. ரெண்டு நாளா நாங்க திரும்பி வந்துருவோம், ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தா எனக்கு போன் பண்ணுங்க. ஆமா, இங்க சாரதா தேவின்னு அது மாதிரி ஒருத்தர் இந்த வீட்டுல இல்லவே இல்லை.